ஆரியபுரம். ராமநாதா, உன் பையனை நான் கிட்னாப் பண்ணிட்டேன். அந்த சூட்கேஸ்ல மேல மட்டும் ஒரிஜினல் நோட்டை வச்சுட்டு உள்ள டம்மி பேப்பர்லாம் வச்சு என்ன ஏமாத்திட்டான். ராகவ ரிலீஸ் பண்ணாம என்னோட கஸ்டடிக்கே நான் மறுபடியும் கொண்டு போயிட்டேன். ஏய், எதையோ சொல்ல வந்த, அதுக்குள்ள ட்ராக் மாத்தி பேசுற? அந்த வழியா சேகர் வந்துட்டு இருந்தப்போ நம்ம சுப்பிரமணியபுரம் எஸ்ஐய ரெண்டு பேர் கொலை பண்ண துரத்தி இருக்காங்க. அந்த எஸ்ஐ கழுத்துல தூக்கு மாட்டி மரத்துல ஏத்துனாங்களாம். அத பார்த்துதான் சேகர் பயந்துட்டான். இல்லையே, வேற ஆள்ல கொலையாகி செத்துது. இவன் பார்த்தது எஸ்ஐய, மத்தவங்க காலையில பார்த்தது வேற ஒருத்தனா. ஏய், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. கேட்ட உனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. பாத்த இவனுக்கு எப்படி இருக்கும்? ஏய், இத ஏன் போலீஸ் கிட்ட சொல்லாம இவ கிட்ட சொல்லிருக்க? என்ன கார்த்திகா புரியாம பேசுற? போலீஸ் கிட்ட போய் சொல்லி சேகர வம்பல மாட்டிக்க சொல்றியா? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலைகாரனை விட கொலைய பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறவன் கொலைகாரனை விட மோசமானவன். சேகர், நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ பார்த்த விஷயத்தை சொல்லிடு, அதுதான் நமக்கு நல்லது. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? இவன் எதுக்கு சொல்லணும்? போலீஸ் மாச மாசம் தவறாம சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாக்கட்டுமே. அவங்களே கொலகாரனை கண்டுபிடிக்கட்டும். சேகரத்துக்கு சொல்லணும். போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது. இல்ல, நான் சொல்றதுதான் நல்லது. சந்தியா சொல்றதுதான் சரி. கேட்டுக்கிட்டியா? சேகர் யாரு? இவன் நம்ம ஆளு. சேகர், போலமா? வா. முருகா, நீதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவர்கிட்ட கொடுத்த பெட்டி இங்கே எப்படி வந்துச்சு? அப்படின்னா இந்த பெட்டிக்குள்ள இருக்க சாவிக்கும் முருகனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் பாம்பு இங்க வந்திருக்கு. ஐயோ முருகா! அம்மா கத்துன மாதிரி இருக்கே. அம்மா, ஐயோ அம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? எந்திரிங்கம்மா. அம்மா, ஐயோ, என்ன தெரியல. அம்மா, அம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா, எந்திரிங்கம்மா. என்னது கார்த்திகா? எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. கார்த்திகா,
என்ன கோப்டா கூட திரும்பி பார்க்க மாட்டீங்களா? கார்த்திகா, ஏய் கார்த்திகா, என்னாச்சு உனக்கு? எதையோ இழந்த மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ராகவ் நினைச்சு ஃபீல் பண்றியா? அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா சித்தர் சொன்ன மாதிரி முருக சித்தர் சமாதியில தொடர்ந்து 9 நாள் விளக்கேத்தி ஆகணும். இப்ப டெய்லி தவறாம விளக்கேத்திட்டு இருக்கேன். 9 நாள் விளக்கேத்தனா ராகவ் சார் கிடைச்சிருவாருன்னு அந்த சித்தர் சொன்னதை நான் நம்புறேன். அப்புறம் எதுக்கு முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன்? அதுக்கு காரணம் சேகர் தான். எதுக்கு இவன் இப்படி மாறினான்னே தெரியல. என்ன கார்த்திகா சொல்ற, அவன் என்ன மாறினா? காளையங்காட்டுல ஒரு மர்டர் நடந்துச்சுல்ல, அன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்டுருந்தாங்களே, அந்த கொலைய பத்தியா சொல்ற? ஆமா, அதே கொலைய பத்தி தான். இப்ப கொலையாகி செத்தான்ல, அவனும் இன்னொருத்தனும் சேர்ந்துகிட்டு நம்ம ஊர் எஸ்ஐய கொலை பண்றதுக்காக துரத்திட்டு போயிருக்காங்க. என்னடி குழப்பற? உண்மையதான் சொல்ற. கொலைய நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? நேர்ல பார்த்தவன் வந்து சொன்னதுதான். யாரு? நம்ம சேகர் தான். எஸ்ஐய துரத்திட்டு போனத நேர்ல பார்த்திருக்கான். இந்த கொலைய பத்தி சந்தியா கிட்டயும் சொல்லியிருக்கான். முருக சித்தர் சமாதியில விளக்கேத்துறதுக்காக நாங்க போயிருந்தேன். அப்ப சந்தியாவும் சேகரும் வந்திருந்தாங்க. விளக்கேத்திட்டு 3 பேரும் பேசும்போது சேகர் பார்த்த கொலைய பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு நான் சொன்னேன். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், நமக்கு ஏன் வம்புன்னு சந்தியா சொல்றா. அதுக்கு சேகர் சந்தியா சொல்றதுதான் சரின்னு சொல்றா. பேருக்குதான் ஆம்பளை, சுத்த பயந்தா கொலியா இருக்கா. அது காரணம் இல்ல. பின்ன என்ன காரணம்? சந்தியா கொஞ்சம் அழகா இருக்கால, அதான் சேகர் அவ பக்கம் பேசுறான். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சமாவது இந்த சொசைட்டி மேலே அக்கறை இருக்கணும்ல. இப்படியே எல்லாரும் நமக்கு என்னன்னு நினைச்சா யாரு யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்க. அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாம போயிடும். கார்த்திகா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சிட்டு போறான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுட்டு போறான். நமக்கு ஏன் பம்புன்னு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாம்மா. நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி? யாரு யாரம்மா கேள்வி கேட்கறது? எல்லாம் தலைகீழ நடக்குதுமா. தப்பு பண்ணவன கேள்வி கேட்கறதுக்கு ஒரே ஆள் அந்த முருகன் மட்டும்தான்மா. அவரால் மட்டும்தான் முடியும். முருகா, முருகா. அம்மா, இந்த பாலாவது கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம் ரேவதி. கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. இல்ல ரேவதி, பாம்பு பார்த்த பயம் இன்னும் என்னை விட்டு போகல. அம்மா, ஐயா வரருமா? இத வந்துட்டாருமா. ஏய், என்னாச்சு உனக்கு? அம்மா மேல இருந்தாங்க, சத்தம் கேட்டு போய் பார்த்த, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்கய்யா. ஏன் மயக்கம் போட்டு விழுந்த? அது வந்தவையா? ரேவதி, நான் சொல்லிக்கிறேன், நீ போய் வேலை பாரு. மறுபடியும் அடிச்சு கொண்டா தாண்டி சரியா வரும். அந்த பாம்பு நீங்க மட்டும் இல்ல, யாராலையும் அடிச்சு கொள்ள முடியாது. பாம்பா வர்றது முருகனோட திருவிளையாடல். மறுபடியும் முருகன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீ சாமி கும்பிடு, நான் வேணாம்னு சொல்ல. ஆனா அந்த நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்த பாம்பு எது மேல நின்னு படம் எடுத்துச்சு தெரியுமா? தெரியுமான்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்?
பாம்ப பார்த்தவன் நீ. நீ சொன்னதனே எனக்கு தெரியும். நீங்க சாவிய உள்ள வச்சிருக்கீங்கல்ல அந்த பெட்டி மேல, அந்த சாவிக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சாவி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. உடனே ஒளிஞ்சிருக்கும். என்னங்க முருகா, நாகராஜா அவர் ஒன்னும் பண்ணிடாரு. பேராசை பிடிச்சு பணத்து ஆசையில இப்படி எல்லாம் தப்பு பண்றாரு. அவரு எப்படியாவது திருந்த வச்சிடுற, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. அது வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ணிடாரு. எங்கடி அந்த பாம்பு? என்னங்க இப்ப பாரு, யாரு சாவ போறான்? நல்ல பாம்பை கொன்னா நம்ம குடும்பத்துக்கே பாவம் வந்து சேருங்க. காசிக்கு போனாலும் நம்மளை விட்டு கர்மம் தொலையாதுங்க. கங்கையில முழுகினாலும் நம்ம பாவம் நம்மளை விட்டு போகாதுங்க. என்னடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? புரியாத மனுஷனுக்கு தெரிஞ்சது சொல்லிதானே புரிய வைக்கணும். ஏய், என்னன்னு வெறும் சுப்பிட்டு இருக்க பாப்பா நினைச்சியா? நீ சொல்லி நான் புரிஞ்சுக்க, இந்த பரமேஸ்வர பாண்டியனுக்கு எல்லாமே தெரியும். டி எங்க, நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? தள்ளி வா. இங்க போச்சு போயிருக்கும். இரு, மாட்டாமலையா போவ? அப்போ பாத்துற நீயா நானா? அப்பா நாகராஜா அவரை எதுவும் செய்யாம விட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவரை மன்னிச்சிருப்பா. என் தாலியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடு தானே சொன்னாங்க? வீட்டு முன்னாடி ஒரு பியூட்டி நிக்குது. இந்த ஓல்ட் மேன் தான் நம்ம தேடி வந்த சந்திரசேகரா இருக்கணும். யாருமா நீ? நாம தேடி வந்தது இவரதான். இவர எப்படி கவர் பண்றது? பிள்ளைய பார்த்தா வெள்ளக்கார பிள்ளை மாதிரி தெரியுது. ஒருவேளை மொழி தெரியாம முழிக்குதோ? இந்த ஏரியாவில தமிழ் பொண்ணு சந்திரசேகரன் ஒருத்தர பார்க்க வந்த. சந்திரசேகரன் நம்ம பேரை சொல்லுது. அவர் சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டா வர்க் பண்றாரு. நம்மள தான் தேடி வந்திருக்கு. ஏடா குடமா பேசி மாட்டிக்க கூடாது, உசாரா பேசணும். அவர் எதுக்குமா நீ தேடி வந்த? அவரை பத்தி கேள்விப்பட்ட. அவரு ரொம்ப நல்லவரா, ரொம்ப வல்லவரா, நிறைய விஷயம் தெரிஞ்சவரா.
அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லையா? நம்மள பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, இருந்தாலும் இது நமக்கு பிளஸ் தான். பாப்பா, நீ தேடி வந்த ஏட்டு சந்திரசேகர் நான் தான். நீங்களா? ஆமா. ஐ அம் வெரி ஹாப்பி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, என்ன விஷயமா என்ன தேடி வந்த? நான் கிரிமினாலஜி ஸ்டூடண்ட். எங்கெல்லாம் மர்டர் நடக்குதோ அங்கெல்லாம் நான் சர்ச் பண்ணி அந்த கொலை என்ன மோட்டிவால நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ணப் போற? அதுதானே என் படிப்பே. ஓஹோ, அதுக்கு நான் என்ன பண்ணனும்? சுப்ரமணியபுரத்துல தொடர்ந்து நடக்கிற கொலைகளை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். என்ன ஷாக் ஆயிட்டீங்க? நீ சொன்னதை கேட்டு நான் இன்னும் சாகாம இருக்கனேன்னு சந்தோஷப்படு. நீங்க மட்டும் நான் கேட்டத கொடுத்தீங்கன்னா கொடுத்தா கொடுத்தா நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். குடிப்பியா? பரவாயில்ல 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 பரவாயில்ல, பிடிச்சிட்டே பேசு. பேச்சு மாற மாட்டியே? ப்ராமிஸா மாற மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், சுப்பிரமணியபுரத்துல நடக்கிற மர்ம கொலைகள் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு என்னை மாட்டி விட்டுற கூடாது. மூச்சு விட மாட்டேன். என் பேர் சந்தியா. உன் முகம் மாதிரியே உன் பேரும் சாந்தமா இருக்கு. உங்களை நான் எப்ப மீட் பண்ணட்டும்? என் போனுக்கு கால் பண்ணுமா? ஓகே பை. நம்பர் வேணாமா? என் நம்பர் வாங்காமலே போறியே? உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சோம் எனக்கு. உங்க போன் நம்பரை தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம். பை பை பை. காளியே நமக. ஓம் க்ரீம் க்ளீம். ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் க்ரீம் க்ளீம் காளியே நமக. ஓம் ரீம் க்ளீம் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் இடும்பன் காளியே நமக. ஓம் க்ரீம் க்ளீம். ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் ரீம். ஓம் ஓங்காளியே நமக. ஓம் ரீம் ரீம். ஓம் ஓங்காளியே நமக. ஓம் ரீம் ரீம். ஓம் ஓங்காளியே நமக. பகவானே, கரண்ட் ஆஃப் ஆயிடுதே.
என்ன இது, திடீர்னு கரண்ட் போயிடுதே. இந்த யூபிஎஸ் வேற வேலை செய்யல. சர்வீஸ் பண்றவனை வர சொன்ன, வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா வரவே மாட்டேங்கிறான். சரியானவன். ஒவ்வொரு தடவையும் சமாளிச்சு சமாளிச்சு போதும்னு ஆயிடுது. ஒருவேளை பூனையா இருக்குமோ? முருகா, முருகா, வடிவேலா, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க முடியும் நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க முடியும் நோக்க. முருகா, முருகா, காப்பாத்துப்பா. ஏமா, இந்த வெத்தலைய பாரு. மாயக்கா ராகவ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ராகவையும் பார்த்துட்டேன்.